அன்பிற்கு இனியவர்களே, கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தவக்காலம் முதல் ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். சாண்டி ரொம்ப ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு காமிக்ஸ்னா உசுறு. அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஆனால் என்ன, படிப்பை மறந்தான், சோற மறந்தான், விளையாடுறத மறந்தான். எப்போ பார்த்தாலும் காமிக்ஸ் புத்தகம் தான். பெற்றோர்கள் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. காமிக் புத்தகங்கள் வாங்கி கொடுக்குற நிப்பாட்டினாங்க. அதை படிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சிருக்கும், புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா வந்தாரு. டே, எங்கேருந்து அவனுக்கு புத்தகம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார். அப்பா அவன் சொன்னான், ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன்ப்பான்னு சொன்னான். ஆனால் அப்பாவுக்கு நல்லா தெரியும், ஸ்கூலில் புத்தகத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் பையன் திருடிட்டு வந்தான்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே உட்காந்து மன்னிப்பு கடிதம் எழுத ஆரம்பித்தார். பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போய் பிரின்ஸிபால்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அந்த புத்தகத்தெல்லாம் திருப்பி கொடுத்தாரு. திரும்ப ஒரு முறை அவனுக்கு வான் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் போச்சு, மீண்டும் சாண்டி காமிக்ஸ் புத்தகம் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டா, டே எங்கேருந்தா புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவன் சொன்னான், வீதி முக்கில் ஒரு கடை இருக்குப்பா, அந்த கடையில் இருக்கிற அந்த அண்ணாச்சி உள்ள பொருளை ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கடையிலேருந்து திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னான். அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, உண்மையை சொன்ன மகனை பாராட்டுறதா இல்லை நான் திரும்ப திரும்ப வார்னிங் கொடுத்தும் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அவனை திட்டுறதான்னு தெரியல. இருந்தாலும் அவனை கையோடு கூட்டிட்டு போய் அந்த காமிக்ஸ் புத்தகத்தான காசை கொடுத்துட்டு அவன் இந்த புத்தகத்தை அவன் கண் முன்னாலே ஒன்று ஒன்றா போட்டு எரிச்சாரு. கொஞ்ச நாள் போச்சு, மீண்டும் காமிக்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம், என்ன திருடி திருடி படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி நல்லா கூட்டிட்டு போய் ஒரு பரம்பெடுத்து பின்னாலே 5 அடி வச்சாரு. ஆனால் அவனுக்கு அழுக வரலை. ஆனால் அவங்க அப்பா ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு தனி அறைக்கு போய் அழ ஆரம்பித்தார். என் மகன் ஏன் இப்படி இருக்கிறான், திருடுற புத்தி உனக்கு எங்கேருந்து வந்துச்சு, இவன் வளப்பில் நான் எங்கே கோட்டை விட்டேன், நான் எங்கே தப்பு செஞ்சேன், இவன் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்து அவர் அழ ஆரம்பித்தார். இது கொஞ்ச நாள் போனது, ஏன் ரொம்ப நாள் போயிடுச்சு. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. சாண்டி ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்பா அம்மாட்ட சொன்னால், அப்பா என்னை அடித்த பிறகு நான் திருடுறதே விட்டுட்டேமான்னு சொல்லி. அப்போ அம்மா கேட்டாங்க, ஏண்டா அவர் அடித்தது உனக்கு ரொம்ப வலிச்சிச்சான்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், அவர் அடித்தது வலிக்கலம்மா, அவர் அழுதது எனக்கு வலிச்சது. அவர் அடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே போகும்போது விசும்பல் சப்தத்தோடு போனார். நான் ரூமில் போய் பார்த்தேன், அவர் அழுதுகிட்டு இருந்தார். அவரது அடியின் வலியை விட அவருடைய அழுகையின் வழி தான் என்னை இன்னைக்கு நல்ல மனுஷனை மாற்றிருக்கு என்று சொல்லி சாண்டி சொன்னான். இன்று இரு பெரும் ஆளுமைகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய வழிகள், ரணங்கள், கண்ணீரை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் நோவாவை பற்றி வாசிக்கிறோம். 40 நாட்கள் வானம் பொத்துக்கிட்டு ஊத்துச்சு, பயங்கரமான வெள்ளம், மனித குலமே அழிஞ்சு போச்சு. நோவாக்குழு மட்டும் தனித்து விடப்பட்டது. அந்த தனிமை, என்ன நடக்க போதோன்னு பயம், அந்த கண்ணீர். நீங்கள் நற்செய்தி வாசகத்தில் 40 நாட்கள் இயேசுவின் பாலைவன அனுபவத்தை பற்றி வாசிக்கிறோம். அவர் தனிமை, அழகையின் சோதனை, அதோடு கூட போராட்டம், இதை பற்றி நற்செய்தி நமக்கு பதிவு செய்கிறது. இந்த ரெண்டு ஆளுமையின் போராட்டங்களுக்கும் நம்முடைய இன்றைய போராட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம், முதல் தவக்கால ஞாயிறு நமக்கு என்ன சொல்ல ஆசைப்படுது, இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பகிர்வில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் திருமுழுக்கின் போது 3 நகர்வுகள் நடந்திருக்கின்றன. அது என்ன என்ன? முதல் நகர்வு, தூய ஆவியால் இயேசு பாலைவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுதல். பாலைவனம் நமக்கெல்லாம் தெரியும், அது உள்ளபடியே ஒரு அபாயகரமான இடம். உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இல்லாத, இல்லைனா அரிதாய் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். தீய ஆவிகள் நடமாடுகின்ற இடம். இப்படிப்பட்ட பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் அலைஞ்சு திரிஞ்சாங்க. நம்ம நினச்சி பார்க்கணும், லட்சக்கணக்கான மக்கள் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், இருக்கிற இடம் இல்லாமல் அவங்க
அலைஞ்சு திரிஞ்சாங்க. இது ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறிச்சு. ஏன்னா அவங்க பாலைவனத்தில் தான் தான் யாரு தான் யாருக்கு சொந்தம் என்ற விடயங்களை அவங்க உணர்ந்து கொண்டார்கள். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி 40 ஆண்டு பாலைவன அனுபவத்தில் தான், அந்த பயணத்தில் தான் தாங்கள் உடன்படிக்கை மக்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதே போல தான் நாங்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவங்க உணர்ந்து கொண்டார்கள். விடுதலை பயணம் 3:10 அழகாக வாசிக்கிறோம், இஸ்ராயல் இனத்தவராகி என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பாரவோனிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி இறைவன் மோயிசென்ற சொன்னார். என் மக்கள் என்று சொல்லி இயேசு இஸ்ராயல் மக்களை உறவாடி கொண்டார். அதே போல இறைவன் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, இறைவன் மட்டும்தான் நமக்கு துணை என்பதை இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டு இறைவன் மட்டுமே நமக்கு உணவு தண்ணீர் என்று சொல்லி ரேடிக்கல் டிபெண்டன்ஸின்னு சொல்வாங்க, முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்திருக்கிற அனுபவத்தை அவர்கள் பாலைவனத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல தான் இயேசுவுக்கும், தான் யார் தான் யாருக்கு சொந்தம் என்பதை, நான் இறைவனின் அன்பார்ந்த மகன், நான் இறைவனை மட்டுமே சார்ந்து வாழ்கிறேன் என்பதை அந்த பாலைவனத்தில் உணர்ந்து கொண்டார். இன்னைக்கு நம்மளும் பாலைவனத்தில் இருக்கலாம். நம்ம விருப்பம் இல்லாமல், வேற வழி இல்லாமல், பாலைவன பயங்கரத்துள், பாலைவன அபாயத்துக்குள் நம்ம இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்கலாம், சிக்கி திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம புரிஞ்சு கொள்ளாத உறவுகள் இருக்கிற இடத்துல இருக்கும்போது அது ஒரு பாலைவன அனுபவம் தான். நம்ம சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் போதை பழக்க வழக்கத்துக்கும் சோசியல் மீடியாவுக்கும் அடிமையாக இருக்கிற நம்ம குழந்தைகளோடு வாழ்கிறது ஒரு பாலைவன அனுபவம் தான். நமக்கு நெருங்கியவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க இல்லாத அந்த ஒரு நிலை ஒரு பாலைவன அனுபவம் தான். இல்லைனா ஏதாவது நோயில் சிக்கி அதுக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கும் போது அது ஒரு பாலைவன அனுபவம் தான். மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது பாலைவன அனுபவம் தான். ஆனால் அந்த பாலைவன அனுபவங்களாம் நம்ம இன்னைக்கு கதறி அழுது கொண்டிருக்கிறோம். எனக்கு ஏன் இந்த வலி, எனக்கு ஏன் இந்த ரணம், எனக்கு ஏன் இந்த கவலை கண்ணீர், ஆண்டவா நீ எங்கே இருக்கிற, ஏன் ஜபம் ஏன் கேட்கப்படலை என்று சொல்லி ஒரு விரக்தி ஒரு அயற்சி இந்த பாலைவனத்தில் நம்ம உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே பாலைவனத்தில் என்ன நடக்குது, அதுதான் ரெண்டாவது நகர்வு சொல்லுது. இரண்டாவது நகர்வு சாத்தானுடைய சோதனை. டெம்டேஷனாவே நம்முடைய ஐடென்டிட்டியை குலைப்பது, அதாவது சோதனை என்பதே நம்முடைய அடையாளத்தை பறிப்பது. இறைவன் நம்மை படைத்த உடனேயே அவர் செய்கிற முதல் நடவடிக்கை, நாம் எதையும் சரியாக செய்வதற்கு முன்போ அல்லது தவறாக செய்வதற்கு முன்போ இறைவன் நம்மை தனது குழந்தை, தனது சொந்தம் என்று அடையாளப்படுத்தி உரிமை கோரியுள்ளார். சோதனை என்பது என்ன தெரியுமா? உடனடியாக மற்ற விஷயங்கள், நாம் யார், நாம் யாரை சார்ந்தவர் என்பதை நமக்கு சொல்ல முயற்சிக்கிறது. இந்த பழக்கத்தில் இருக்கிற சாதி அமைப்புகள், மத அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், நமது நுகர்வு கலாச்சாரம், சமூக ஊடகங்கள், ஃபேஷன், இதெல்லாம் நமக்கு புதிய அடையாளங்களை தர முயற்சிக்கிறது. நாம் யாரு, நமக்கு யாருக்கு சொந்தம் என்பதை சொல்ல முயற்சிக்கிறது. நாம் இறைவனுடைய அன்பு குழந்தைகள் என்ற நிலையிலிருந்து நம்மை தடம் புரள வைக்கிறது. நாம் இறைவனுடைய அன்பு குழந்தைகள் என்பதின் மீதான கொடூரமான தாக்குதல் தான் சாத்தானுடைய சோதனை. நீ கடவுளுடைய மகனானால் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் இயேசுவை சாத்தான் சோதிக்கிறது. நீ கடவுளுடைய மகனா, இதை ப்ரூவ் பண்ணு, இதை ப்ரூவ் பண்ணு என்று சொல்லி இயேசுவுக்குள்ளே சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆனால் இதே மாதிரி சந்தேகத்தை உருவாக்குகிற பொழுது ஆதி மனுஷன் ஏமாந்துட்டான், ஆனால் இயேசு ஏமாறலை. இயேசுவை பொறுத்தவரையில் நீரே என் அன்பார்ந்த மகன் என்ற குரல் மெல்ல மெல்ல மறைஞ்சாலும், சாத்தானுடைய சோதனை குரல் அதிகரித்தாலும், சாத்தானுடைய குரலுக்கு செவி சாய்க்காம இறைத்தந்தை சொன்ன நீரே என் அன்பு மகன் என்ற குரலுக்கு அவர் செவிமடுத்து அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எந்த குரலுக்கு முக்கியத்துவம் தர்றோம்? நீரே என் அன்பு குழந்தை, உன்னை நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி சொல்ற அந்த இறைத்தந்தைக்கின் குரலுக்கு செவி மடுக்கிறோமா, அல்லது அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நீ ஃபெயிலியர், உன்னால் எதுவுமே முடியாது, நீ எதுவுக்கும் லாய்க்கு இல்லை என்று சொல்ற அவநம்பிக்கை குரலுக்கு, விரக்தியின் குரலுக்கு, சாத்தானுடைய குரலுக்கு நம்ம இன்னைக்கு மயங்கி
நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? மூன்றாவது நகர்வு, வான தூதர்கள் பணிவிடை செய்தல். பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் மன்னா தந்தார். நம்ம திருப்பாடல்கள் 78:25 வாசிக்கிறோம், வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர், அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் என்று சொல்லி. அதாவது மன்னா என்பது பிரெட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதே போல எலியா பாலைவனத்தில் உழன்ற போது இறைவன் காகத்தின் மூலமாக அவருக்கு உணவளித்தார். அதே போல பாலைவனத்தில் உழன்ற இயேசுவுக்கு வானதூதர்கள் பணிபிடை செய்கின்றார்கள். இதிலிருந்து நம்ம ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்துக்கணும். எப்படி இயேசுவுக்கு சாத்தானுடைய சோதனை உண்மையோ, போராட்டங்கள் எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கு இறைவன் அவர் கூட இருந்தது உண்மை, வானதூதர்கள் அவருக்கு துணை செய்தது பணிவிடை செய்தது உண்மை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம் பாலைவனத்தில் உழர்கிற பொழுது, நாம் பாலைவனத்தில் போராடி கொண்டிருக்கிற பொழுது, தனித்து விடுகிற பொழுது, ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கட்டாயம் உதவி வரும். இறைவன் நம் கூட இருக்கிறார். அதை அனுபவிக்கிற, அதை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். 40 நாட்கள் நோவா தனது தவக்காலத்தில் நுழைஞ்சாரோ, 40 நாட்கள் இயேசு எப்படி தனது தவக்காலத்தில் நுழைஞ்சாரோ, அதே போல நாமும் 40 நாட்கள் தவக்காலத்தில் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம விரும்பாத, தெரிந்து கொள்ளாத, தவிர்க்க நினைக்கிற பாலைவனத்திற்குள் நம்ம தைரியமாக துணிவோடு தூய ஆவியின் வழிநடத்தோடு நுழைஞ்சு பயணிக்கணும். ரெண்டாவது, நம்ம கடவுளுடைய அன்பு மகன், நம்ம கடவுளுடைய அன்பு மகள் என்ற நிலையை கொடூரமாக தாக்க நினைக்கிற சாத்தானுடைய குரலுக்கு மயங்கி போகாமல் இறைவனை பற்றி கொள்கிற அந்த ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். மூன்றாவது, இறைவனுடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கு, அவருடைய உதவி நம்ம கூட இருக்கு, வானதூதர்கள் நமக்கு எப்போதும் உதவி செய்வார்கள் என்ற இறைவனை சார்ந்திருக்கிற பக்குவம் நமக்கு வேணும். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி செய்யலாம்? சாத்தானுடைய 3 சோதனைகள் நம்முடைய 3 உறவுகளை சீர்குலைக்கிறது. 1, இறைவனுள்ள உறவை சாத்தானுடைய சோதனை சீர்குலைக்கிறது. எப்படின்னா, இயேசுவை கோயிலுடைய கோபுரத்து மேலே தூக்கிட்டு போய் இங்கிருந்து கீழே குதி உம்முடைய தூதர்கள் தாங்குவார்கள் சொல்லி. அப்போ இயேசுவை ஸ்பிரிச்சுவல் சூசைடுக்கு அது தூண்டுது. அதாவது நீ இறைவனே நீ சோதி என்று சொல்லி, அப்படி எதுவும் நடக்காட்டினா கடவுள் மேலே பழி போட்டுடலாம் என்று சொல்லி சாத்தான் அவரை தூண்டுகிறது. அதே போல் நம்மையும் இறைவனுக்கு எதிராக தூண்டும், இறைவனுக்குள்ள இடையே உள்ள உறவை சீர்கொழிக்கும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கும்னா நம்ம செய்ய வேண்டியது ப்ராக்டிக்கலாக ஜபம். ஜபத்தில் உட்காரணும். சாத்தான் உன்னை ஜபம் செய்யாதுன்னு சொல்லி சோதிக்காது. எப்படி சோதிக்கும் தெரியுமா? யூ ஆர் டூ பிஸி டு ப்ரே. உனக்கு எவ்வளோ விடயங்கள் இருக்கும்போது உட்காந்து ஜபம் பண்ண முடியுமா என்று சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக உட்காரு. நீ எந்த அளவுக்கு, நானும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லலாம், நான் எப்பவெல்லாம் ஜபத்தில் ஆராதனை உட்காருகிற பொழுது என்னுடைய சோதனை வெல்வதற்கு நிறைய சக்தி கிடைத்தது. ஆனால் எப்பெல்லாம் ஜபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறனோ, அப்போ எனக்கு வருகிற சோதனை வெல்வதற்கு தேவையான சக்தி இல்லை என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். எனவே நான் எந்த அளவுக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஜபத்தின் நேரத்தை அதிகரிக்கிறோமோ, ஜபத்தின் தரத்தை அதிகரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் இறைவனுள்ள உறவை சீர்படுத்த முடியும். 2வது சோதனை மூலமாக சாத்தான் பிறரோடு உள்ள உறவை சீர்குலைக்கிறது. மலைக்கு கூட்டிட்டு போய் இயேசுவை, இது எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், நீ என்னுடைய என்னை வணங்கு என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது எல்லாம் உனக்கு சேவை செய்யும், எல்லாம் உனக்கு அடிமையாகும் என்று சொல்லி, நாம் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை மாற்றி மற்றவர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு தூண்டுகிறது, இயேசுவையும் தூண்டுகிறது. இப்படி பிறருடைய உறவை அது சீர்குலைக்கிறது. இது சரி செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டியது ப்ராக்டிக்கலாக தானம். அதாவது நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதை? நம்முடைய நேரத்தை, நம்முடைய வளங்களை, நம்முடைய திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது பிறருடைய உறவை நாம் சீர்படுத்தலாம். 3வது என்ன சீர் உறவு சீர்கொள்கிறதுனா, தன்னோடு உள்ள உறவை. சாத்தான் என்ன சோதிக்குதுன்னா, இறைவனுடைய படைப்பை தன்னுடைய
தனி மனித இன்பத்திற்காக, சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக பயன்படுத்திக்கோ என்று சொல்லி சாத்தான் சோதிக்கிறது. அதாவது மகிழ்ச்சி என்பது நல்லா சாப்பிட்றது, நல்லா குடிக்கிறது, நல்லா அனுபவிக்கிறது, இதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி சாத்தான் சோதிக்கிறது. அதில் நமக்கு நம்மை நம்முடைய உள்ள உறவை சீர்குலைக்கிறது. அது சீர்பட வேணும்னா டிசிப்ளின், தவம் செய்ய, அதாவது உண்மையான மகிழ்ச்சி குடிப்பதிலோ உண்பதிலோ அனுபவிப்பதிலோ அல்ல, அந்த உடலை தாண்டி ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது, ஆன்மா உவகை ஒன்று இருக்கிறது, அதை நீ கண்டுபிடி. அது டிசிப்ளின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த மூன்று விடயங்களையும் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும்போது, அதாவது ஜபத்திற்கென்று தனி நேரத்தை ஒதுக்கி அதோடு பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அதே போல் நம்மை நாம் முழுமையாக ஒரு தபத்திற்குள் படுத்துகிற பொழுது, நாம் இயேசுவோடு நுபாவோடு இந்த 40 நாட்களும் நமக்கு ஒரு டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக அமையும். அதற்காக இறைவனை மன்றாடுவோம். ஆமீன்.